ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், போன குளம் பார்க்கும்போது நல்லா ரெட்டிஷாக இருக்குது. எனக்கு இதை பார்த்ததும் ஒரு ஞாபகம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் பள்ளிக்கூடம் போகும்போது இந்த வேலி ஓரத்துலாம் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எட்டேருந்து பார்க்கும்போது அப்படி தொங்கி ரொம்ப ரெட்டாக தெரியும். நான் பள்ளிக்கூடம் போகும்போது பிரித்து எடுத்து சாப்பிடுவேன். இது பாரு ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்கு நல்லதுன்னா சுகருக்கு நல்லது. காயெல்லாம் சாப்பிட்லாம், ஆனால் காய் வந்து ரொம்ப கசக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாயிலே வைக்க முடியாது, பாவக்காய் விட அந்தளவுக்கு கசக்குது. இதை வந்து சாப்பிடும்போது கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டால் அந்த கசக்கு லைட்டாக போகும், இல்லை ரொம்பவும் போகாது, லைட்டாக தான் போகும். நீங்கள் வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி காயாக போட்டு செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகர்லாம் கம்மியாகும். நான் அதுமாதிரி சாப்பிட்ருக்கேன். இது வந்து பழமாக சாப்பிட்டா எந்த அளவுக்கு காயாக இருக்கும்போது கசக்குதோ அந்த அளவுக்கு பழமான நல்லா இனிப்பு புளிப்பு லைட்டாக புளிப்பாக இருக்கும், இனிப்பு நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இந்த இலை வந்து எனக்கு ஞாபகம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இலை வந்து நான் பள்ளிக்கூடம் போகும்போது ஸ்லேட்டில் நாங்கள் அழகத்துக்கோசம் நிறைய பிரித்து எடுத்து பையில் வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏறிட்டு நாங்கள் கையால் அழைக்காமல் இந்த இல்லை ஒரு தண்ணி மாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி அது ஸ்லேட்டில் போட்டு அழைக்கும் போது அந்த பல்பத்தில் இதெல்லாம் போயிடும். அந்த ஞாபகம் வருது. யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிற போகிறோம். நல்லா பார்க்கறதுக்கே பளிச்சுன்னு இருக்குது. அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.